நெக்ஸ்ட் ரெக்கார்ட் லாட் நம்பர் டூ கவிதாஸ்ரீ கே. லாட் நம்பர் டூ கவிதாஸ்ரீ கே. படித்த புத்தகத்தின் பெயர் எப்போதும் சந்தோஷம். இந்த புத்தகத்தை எழுதியவர் சுகி சிவமையா அவர்கள். 1954 ஆகஸ்ட் 27 திருச்சி மாநகரில் திரு சுகி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் திருமதி கோமதி அம்மையா அவர்களுக்கும் 6வது மகனாக பிறந்தார். இந்த புத்தகத்தில் நான் தெரிந்து கொண்ட கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எப்போதோ கிடைக்கக்கூடிய கன நேரோ சந்தோஷத்திற்கான காத்திருப்பு அல்ல வாழ்க்கை. அதன் எல்லா கணங்களையும் துக்கமாகவோ சந்தோஷமாகவோ மாற்றும் மந்திரக்கோள் நாமேதான். பலர் நினைப்பது போல் வாழ்க்கை ஒரு தொழில்நுட்பமோ லாப நஷ்ட வியாபாரமோ அன்று, அது ஒரு பூ பூத்தல் மொட்டை வித்தல். வாழ்க்கை வெறும் கணக்கல்ல, அது ஒரு கவிதை. மூளையால் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் இதயத்தால் அதை அனுபவிக்க முடியும். கவலை உனக்கு ஒரு மரணவலை. சோவிய நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மனோதத்துவ மேதை பாவ்லாவ் என்பவர், அவர் ஒரு பூனையை பிடித்து வைத்து ஆராய்ச்சி செய்தார். அந்த பூனைக்கு வயிறார உணவு கொடுத்துவிட்டு அந்த உணவு எப்படி செரிக்கப்படுகிறது என்று கண்டறிய முன்பட்டார். பூனையை எக்ஸ்ரே கருவி மூலம் பரிசோதித்த போது உணவு உள்ளே போனதும் செரிமானத்திற்கு உதவும் அமில வகைகள் சாறுகள் அதன் குடல் பகுதியில் உருவாகி பெறுவதை பார்த்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது முரட்டு நாய் அங்கே வந்து கடுமையாக குறைக்க தொடங்கியது. பூனையை நோக்கி பாய நினைத்து பெரிதாக குறைத்தது. பூனைக்கு பயம் பிடித்து கொண்டது. கண்ணில் கவலை குடியேறியது. நடுநடுங்கியது பூனை. என்ன ஆச்சரியம், அதன் வயிற்றில் சுரந்து பெருகிய சீரண சக்தி சற்றென்று நின்றுவிட்டது. செரிமான வேலையும் நின்றுவிட்டது. நாயை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றடன். நம்ப முடியாத ஆச்சரியம். 6 மணி நேரம் கழித்துதான் உடலிலிருந்து மீண்டும் செரிமான நீர் உற்பத்தியாக தொடங்கியது. அதற்குள் உணவு கட்டியாகிவிட்டது. உணவு கொடிய நெஞ்சவே மாறிவிட்டது. எனவே பயம் கவலை துக்கம் அவற்றுடன் நீங்கள் அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் அது விஷமாகி விடுகிறது. மோசமான உணவை சாப்பிட்டாலும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பொங்க சாப்பிட்டால் உடலிற்கு அமிர்தமாக முடியும் என்கிறார் பாவ்லாவ் என்பதை இந்த புத்தகத்தில் இருந்து தெரிந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். பணிவையும் பொறுமையையும் மகிழ்வையும் பெற்றுத்தருவது புத்தகங்கள் மட்டுமே என்று, எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சுசி சிவம் ஐயா அவர்களின் எண்ணத்தை எடுத்துக்காட்டு பேசிய கவிகாஸ்ரீக்கு வாழ்த்துக்கள்.